நவம்பர் 15 உத்தரிப்பு ஆன்மாக்கள் 1000 மடங்காக நமக்கு திருப்பி செலுத்துவர். உத்தரிக்கிற ஆன்மாக்களின் உணர்ச்சிகள் எவ்வாறு இருக்கும் என்றால், தமக்காக பரிகார முயற்சிகள் மேற்கொள்பவர்களிடம் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத அளவிற்கு நன்றி உணர்வுடன் இருப்பார்கள். கைமாறாக திரும்ப அவரவர்களுக்கு உதவியே ஆக வேண்டும் என்று மிக ஆர்வமுடன் தீவிரமாக இடைவிடாமல் கடவுள் உதவி செய்ய மறுக்க முடியாத அளவிற்கு நமக்காக ஜெபிப்பர். போலோன்யா நகரை சேர்ந்த கத்ரீன் அம்மாள், நான் மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் புனிதர்களின் பரிந்துரையினால் பெற்றுள்ளேன். ஆனால் இன்னும் அதிக பெரிய உதவிகளை உத்தரிப்பு ஆன்மாக்கள் மூலம் பெற்றுக்கொண்டேன் என்கிறார். உத்தரிப்பு கடன் முடிந்து வேதனையிலிருந்து இறுதியாக மீட்பு பெற்று பேர் பெற்று பரலோக ஆனந்தத்தில் திளைக்கும் போது உலகில் இருக்கும் தங்கள் நண்பர்களையெல்லாம் மறக்கும் தொலைவில் இருந்தாலும் அவர்கள் எல்லையெல்லாம் நன்றியுடன் தான் இருப்பார்கள். கடவுளின் அரியணை முன்பு சாஷ்டாங்கமாக விழுந்து தங்களுக்கு உதவி செய்தவர்களுக்காக இடைவிடாது ஜெபிப்பார்கள். ஜெபங்கள் மூலமாக தங்கள் நண்பர்களுக்கு ஆபத்து காலத்தில் அரணாக இருந்து துன்புறுத்தும் வாதைகள் அனைத்திலிருந்தும் அவர்களை காப்பாற்றுவார்கள். தங்களது ஜப உதவி பெறுபவர்கள் பரலோகம் வந்து சேர்ந்து தங்களது நேச இனிய நண்பர்களாக மாறும் வரை ஜபம் செய்வதை நிறுத்த மாட்டார்கள். உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதன் மூலம் எத்தகைய வலிமை மிகு பாதுகாப்பாளர்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை மட்டும் கத்தோலிக்கர்கள் நாம் உணர்ந்தால் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு ஜெபிப்பதில் இவ்வளவு அலட்சியம் காட்ட மாட்டோம். ஜபம் தேவியர்களுக்கு உயிரும் மறைத்தோர்களுக்கு நம்பிக்கையும் உண்மை விசுவசிக்கிறவர்களுக்கு ஈடேற்றுமாய் இருக்கிற சர்வீஸ்ரா, ஸ்ரீ பூமான்களான விசுவாசிகளுடைய ஆத்மங்கள் தாங்கள் செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பை அடைந்து தேவ மாதாவினுடைய உதவியினாலும் சகலமான மோட்சவாசிகளுடைய வேண்டுதலினாலும் நித்திய பிரகாசத்தையும் நித்திய சமாதானத்தையும் கை கொள்ள செய்தரல வேண்டும் என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன்.